அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இந்த புத்தகம் என்பதை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும், இந்த போராட்டத்தினுடைய பின்னணி எப்படி இருந்தது என்பதை மிக விரிவாக ஆழமாக எடுத்துரைத்த மரியாதைக்குரிய பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மேப்பங்கள் இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தோழர்களே, இந்த நூல் என்கிறது எதுக்காக கொண்டு வர வேண்டிய தேவை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னா, ஈழ விடுதலை போராட்டம் என்பது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் நடந்த சண்டை. ஒரு கோட்பாடை வைத்து அந்த கோட்பாட்டின் மூலமாக, அதாவது என்னன்னா, சிங்கள இனவாதம் ஒரு கோட்பாடு இருக்குதுனால் அதற்கு எதிரான கோட்பாடாக தமிழ் தேசிய கோட்பாடு வைக்கப்பட்டது. அந்த தமிழ் தேசிய கோட்பாடு என்பது முற்போக்கு கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய அடிப்படையில தான் சிங்கள பேரினவாதத்தை வீழ்த்துவதற்குரிய ஒரு அரசியலாக வந்தது. ஒரு எதிரி இருக்காங்கிறதுக்க சண்டை போடக்கூடிய விஷயம் அல்ல. சிங்களவர் வந்தாலும் எதிர்த்து தமிழர்கள் சண்டை போட்டார்கள் என்பதோடு முடிந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. சிங்களவர்களுடைய அந்த பேரினவாத பாசிச அரசியலை எந்த புள்ளியிலிருந்து எதிர்கொள்வது என்றால், ஒரு முற்போக்கு அரசியலிலிருந்து, ஒரு சீர்திருத்தம் பேசுகின்ற அரசியலிலிருந்து, ஒரு பாசிச எதிர்ப்பு அரசியலிலிருந்து, ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலில் இருந்து தான் அதை அணுக முடியும் என்று கொள்கை கோட்பாடு அளவில் அந்த இலக்கை நிர்ணயித்தவர்கள் விடுதலை புலிகள். அதை செய்து காட்டியவர் மரியாதைக்குரிய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் அவரது பிறந்த நாளில் பெண் விடுதலை என்பதை எப்படி பேச்சளவில் அல்ல, இயக்க அளவிலும் சமூக அளவிலும் கொண்டு சென்ற அந்த வரலாறை பேசுவதற்காக இந்த நிகழ்வை, இந்த தினத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதற்கு தாயகத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்ததற்கென்று ஒரு காரணம் இருக்கிறது. எனக்கு முன்பு பேசிய பிரவீன் சொன்னதைப் போல, 2009 இனப்படுகொலை நடந்த பொழுது முத்துக்குமாரினுடைய ஈகத்திற்கு பிறகு தன்னெழுச்சியாக நடக்கக்கூடிய போராட்டங்களில் மிக முக்கியமான போராட்டமாக, சிறப்புமிக்க போராட்டமாக பெண்களின் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அன்றைக்கு எங்குமே நின்று போராட்டம் நடத்த முடியாத ஒரு சூழலில் தாயகத்தை திறந்து இந்த போராட்ட களத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த தாயகம் அன்றைக்கு பெண்களின் போராட்ட களமாக இருந்தது. அந்த போராட்டத்தை நடத்தியவர் பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள், அதற்கென்று களம் அமைத்துக் கொடுத்தவர் ஐயா வைகோ அவர்கள். அதனால்தான் இந்த இடத்தை ஒரு தாயகமாக எடுத்து இந்த நூலை நாங்கள் வெளியில் கொண்டு வருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அப்ப ஒரு விடுதலை புலிகளினுடைய அரசியல் எந்தெந்த புள்ளியிலெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் 2009 முன்பு பேசுவதற்கு வாய்ப்பிருந்த காலத்திலெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய ஆளுமைகள் நம்ம இடத்துல பேசியிருக்கிறார்கள். அவர்களது உரைகளை கேட்டுத்தான் நாம் இந்த ஈழ அரசியல் குறித்தான புரிதலும், அதற்கான ஆதரவு நிலையும், அதற்கான போராட்ட ஆற்றலையும் முயற்சியும் நாம் மேற்கொண்டோம். 2009 பிறகு விடுதலை புலிகளினுடைய அரசியல் எப்படி இருந்தது என்பதை ஆவணப்பூர்வமாக நாம் வெளியில் கொண்டு செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக இளைய தலைமுறைகளுக்கு இருக்கிறது. இளைய தலைமுறைகள் விடுதலை புலிகளை எப்படி பார்க்க வேண்டும், எந்த புள்ளியிலே அணுக வேண்டும், எதையெல்லாம் அவர்களிடத்தில் உள்வாங்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த முயற்சி என்பது முன்னெடுக்கப்பட்டது. அதை நூலாக கொண்டு வருவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆக விடுதலை புலிகள் சமூக போராட்டத்தை நடத்தினாங்க, அரசியல் போராட்டத்தை நடத்தினாங்க. இதுதான் ரெண்டு முக்கியமான புள்ளி. அரசியல் போராட்டம் என்பது விடுதலை போராட்டம். தங்களுக்கென்று ஒரு நாட்டை தமிழர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்களாக மாறி விடுதலை வென்றிருப்பது, அது அரசியல் போராட்டம். ஆனால் ஒரு நாடு வந்துருச்சுன்னா மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வு வந்துருமா என்றால் இல்லை. அந்த நாட்டிற்குள் வாழ்கின்ற அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை எப்படி கையாள்வது என்பது குறித்தான பார்வை ஒரு இயக்கத்துக்கு இருக்கணும். அது விடுதலையெல்லாம் அடைந்த பிறகு, அதற்கு பிறகுதான் சமூகத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற போக்கில் அல்ல. விடுதலை போராட்டத்தின் ஊடாகவே சமூகத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இரண்டையும் இணைத்து சமகாலத்தில் நடத்திய ஒரு விடுதலை போராட்டம் தான் தமிழீழ விடுதலை போராட்டம். அதை செய்து காட்டியவர்கள் விடுதலை புலிகள். நீங்க ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், இந்த முற்போக்கு அணி என்பது அந்த இயக்கத்தோட சேர்ந்து நிற்கும். இந்தியாவோட விடுதலை வாங்கியதற்கு பிறகு பட்டியலின சமூகத்துக்கு உரிமை வேணும், பெண்களுக்கு உரிமை வேணுங்கிற போராட்டங்களுமே வந்திருக்குது. உண்மையான விடுதலை போராட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கு தான் வந்து இந்த அரசு பெண்களுக்கு இடத்தை ஒதுக்கி தரணும், வேலை வாய்ப்பில் ஒதுக்கி தர வேண்டும் என்று பேசுவதும், பட்டியலின மக்களுக்கு உரிமை வேண்டும் என்று பேசுவதும், சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசுவதும் நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், அரசாங்கம் பேசவில்லை. இந்த தினம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் சாசனத்தில் ஜாதி என்கின்ற
அந்த பாதுகாக்கக்கூடிய பிரிவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடிய தினம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதற்கே போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. அரசியல் சாசனத்தில் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அந்த சாதி ஒழிப்பதற்கு விடுதலை அடைந்ததற்கு பிறகு போராடக்கூடிய அவல நிலையில் தான் இந்தியாவுடைய விடுதலை இருந்தது. ஏனென்றால் அன்றைக்கு இந்த விடுதலையை முன்னெடுத்து நடத்திய ஆற்றல்களில் இந்த முற்போக்கு சக்தி என்பது இல்லை, முற்போக்கு கூறு என்பது இல்லை, சமூக விடுதலை என்பதை அவர்கள் மையமாக வைக்கிறார். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸிலிருந்து வெளியில் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தினார்கள். அதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த வேண்டியது இருந்தது. விடுதலை போராட்டம் தனியா இருந்தது, சமூக போராட்டம் என்பது அதில் பொருட்படுத்தாத ஒன்றாக இருந்தது. அப்படிதான் நம்ம பழகிருக்கோம். இந்த வரலாறு நமக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விடுதலை புலிகள் அப்படி இல்லை. சிங்களவனோடு, சிங்கள பேரினவாதத்தோடு சண்டை போடும் பொழுது பெண் விடுதலை உறுதி செய்தார்கள். சிங்களிடம் இருந்து விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ, சமூகத்தில் பெண்கள் விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தார். சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டாளர் வைத்து விட்டு போகவில்லை. அமைப்பிற்குள் அந்த சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த இயக்கம் வலிமையாக மாறும் பொழுது இந்த கொள்கையான பெண் விடுதலையும் சாதி ஒழிப்பும் அந்த மக்களிடத்துல இயல்பாக போய் சேர்ந்தது. அந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்படியான ஒரு புரட்சியை செய்த அமைப்பாக விடுதலை புலிகள் அமைப்பு இருக்கு. இந்த முற்போக்கு கருத்துக்களை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கிறதை மிக நுணுக்கமாக இந்த புத்தகத்தை பதிவு செய்திருக்காங்க. இந்த புத்தகத்தில் கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமே என்னன்னா, அந்த 40 ஆண்டு காலமாக இது எப்படி இந்த அரசு உள்ளுக்கு நகர்ந்தது என்பதை எளிமையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, போருக்கு பிறகு எத்தனை பேரிடம் பேச முடியுமோ அத்தனை பேரிடம் தான் வாங்க முடிகிறது. அது எத்தனை பேரால் வெளியில சொல்ல முடியுமோ அவர்கள் கொடுத்த பதிவின் அடிப்படையில் எழுதியிருக்கிறார். அது நம்மளுக்கு கிடைத்த மிக குறைந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த வரலாறு தொகுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலதிகமான நூல்கள் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நூல் அதற்குரிய ஒரு அச்சாரமாக நிற்கிறது. அப்ப பெண் விடுதலை என்பதை தமிழில் தேசிய தலைவர் அமைப்பிற்குள்ளாக இராணுவ பிரிவை உருவாக்கிய பொழுது, அரசியல் பிரிவை உருவாக்கிய பொழுது பெண் விடுதலைக்கான பிரிவுகளையும் கொண்டு வருகிறார். அதை ஆவணப்படுத்துகிறார். அதை முன்னின்று நடத்தக்கூடிய முதல் ஆளுமையாக தெளிவன் அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த நூலிலே வரக்கூடிய ஆவணங்கள். இதெல்லாம் நமக்கு கிடைக்காத ஒரு தகவல்களாக இதுகாலம் வரை இருந்த தகவல்கள் இந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக பெண் விடுதலை என்பது இயக்கத்தினோடு சரிபாதியாக அது ஒரு செயல் திட்டமாக வைத்து நடத்தியது இந்த நூல் பதிவு செய்கிறது. அப்ப சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல ஆற்றல்கள் இந்த நிலத்திலே எதிர்ப்பை கொண்டு வந்த பொழுது, தமிழர்களுக்கு எதிர்ப்பை கொண்டு வந்த பொழுது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னால், இங்கே அரசியல் போராட்டத்தை நடத்த முடியாத சூழல் வருகிறது. இராணுவ போராட்டம் நடத்த வேண்டிய அளவில் அவர் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார். விடுதலை புலிகளை பற்றியான கொச்சையான அவதூறுகளை பரப்புகின்ற மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பாக இந்திய துணைக்கண்டம் இருக்கிறது. இந்த துணைக்கண்டத்திலே இந்த விடுதலை புலிகளுக்கு எதிர்ப்பான அரசியலை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு முற்போக்கு அரசியல் மாதிரியை விடுதலை புலிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை சிதைக்க வேண்டும் என்ற ஒரு தேவை இந்திய பார்ப்பனிய வர்க்கத்துக்கு இருக்கிறது, முதலாளிய வர்க்கத்துக்கு இருக்கிறது, ஏகாதிபதி இருக்கிறது. அதை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அவதூறுகளை எல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் இந்த ஆவணங்கள் வெளியில வரணும். இந்த நூலை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து ஈழத்தின் அரசியல் நீங்கள் பேச வேண்டும். இல்லை என்றால் கட்டுக்கதைகள் மட்டுமே ஈழத்தினுடைய போராளிகளுடைய வரலாறாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே உண்மையான வரலாறுகள், அவர்கள் கோட்பாட்டு அளவில் எப்படி அந்த போராட்டத்தை நகர்த்தினாங்களோ அப்படித்தான் நம்ம சொல்ல வேண்டும். இல்லைன்னா வெறும் சினிமா கதையாக இந்த விடுதலை புலிகள் வரலாறு மாறிவிடக்கூடாது. அப்படியான ஒரு ஆபத்து இந்த நிலத்திற்கு வந்துவிடக்கூடாது. அங்கு நடந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விலையை அந்த போராளிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றிற்கும் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறார்கள். ஆக அப்படியான ஒரு போராட்ட அமைப்பு கட்டமைக்கப்பட்டது எப்படி என்பது இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நூலை நீங்கள் வாசிப்பது மட்டுமல்ல, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நூலை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அப்பொழுதுதான் ஈழ விடுதலை குறித்தான தெளிவு கிடைக்கும். அது வெறுமன சினிமா கதையை போல கேட்கக்கூடிய கதை அல்ல. ரத்தமும் சதையும் சேர்ந்து நடத்திய சமகால வரலாற்று போராட்டம் என்பதை நாம் உணர்த்த முடியும். அப்படியான ஒரு ஆவணத்தை நாம் தொடர்ச்சியாக கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. இந்த ஆவணங்கள் விடுதலை புலிகள் காலத்திலேயே அவர்கள் நூல்களிலேயே இந்த கோட்பாட்டு விவாதங்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த விவாதங்களை திரும்பவும் நாம் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அடேல் பாலசிங்கம் அவர்கள்
1984 பெண்களுக்கு விடுதலை போராட்டத்தில் பங்கு என்னவாக இருக்கிறது, அதை தமிழீழ பெண்கள் எப்படி கையில் எடுக்க வேண்டும் என்பதை குறித்து நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் பெண்கள் எப்படி இருந்தார்கள், சாண்டினிஸ்டாவில் எப்படி இருந்தார்கள் என்று உலகத்தினுடைய பல்வேறு விடுதலை போராட்டங்கள் பெண்களின் பங்களிப்பை குறித்து அவர்கள் சொல்லி சொல்லி அவர்கள் அரசியல்படுத்தினார்கள். அப்படித்தான் அரசியல்படுத்தினார்கள். அந்த ஆய்வுகள், அந்த நூல்கள், அந்த விவாதங்கள் இதெல்லாம் வெளியுலகத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இது போன்ற ஆயிரக்கணக்கான பக்கங்களில் அவர் அரசியல் விவாதத்தை விடுதலை புலிகள் நடத்தியிருக்கிறார்கள், போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள். அதை எல்லாம் தொகுக்க வேண்டும். இந்த நூல் விடுதலை புலிகளினுடைய காலத்தில் இருந்த பெண்களுக்கான தளத்தை மட்டும் பேசவில்லை, அதற்கு முன்பும் எப்படி இருந்தது, எப்படி துவங்கியது என்பதையும் பேசுகிறார்கள். அது விடுதலை புலிகள் அமைப்புகள் இல்லாமல் பிற அமைப்புகள் இருந்தவர்களில் நடந்ததையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நடுநிலையோடு பேசுகின்ற அந்த அரசியல் தன்மையோடு ஒரு நேர்மையான பதிவை அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள். இப்படியான ஒன்றை நாம் இந்த நூலிலே காண முடியும். இதில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்ட, நான் பார்த்த ஒருவரிடத்தில், மேற்குலகத்துக்கு சென்ற பொழுது, ஐநா மன்றத்துக்கு சென்ற பொழுது, ஈழத்தைச் சேர்ந்த ஒருவர் என்னிடம் சொன்ன தகவலோடு எனது உரையை முடிக்க விரும்புகின்றேன். அவர் பேசும்பொழுது சொன்னார், கடல் புலிகளிலே அவர் இருந்து பார்த்த நண்பர்களிடத்தில் அவர் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த படகுல இருக்கக்கூடிய துப்பாக்கி என்பது கையிலே வைக்கக்கூடிய துப்பாக்கியை விட திறன் வாய்ந்ததாக இருக்கும், வலுவானதாக இருக்கும். அதை கையாள்வது என்பது மிக சிரமமானதாக இருக்கும். அதுவும் படகு போய்கொண்டிருக்கும் பொழுது அது தாக்குதலுக்காக போகக்கூடிய படகினுடைய வேகம், கடல் அலையில் அது நிலையாக இருக்காத ஒரு நிலையிலே ஒரு துப்பாக்கியை பிடித்து குறிபார்த்து சுடுவது என்பது மிக சிரமமான காரியம். அது வலுவான துப்பாக்கி என்றால் அது பிடிப்பது மிக சிரமமான காரியம். ஆனால் எங்களது படகில அந்த கன்னர் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கி இயக்குபவராக இருந்தவர் ஒரு பெண் என்று சொன்னார், ஒரு பெண் என்று சொன்னார். அது மட்டும் முக்கியமல்ல, அந்த பெண்ணுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர் ஒரு தாய் என்று சொன்னார். அவருடைய கணவர் வீட்டை பார்த்துக் கொள்கிறார், குழந்தையை பார்த்துக் கொள்கிறார். இந்த பெண் போராளி களத்தில் நின்று எதிரியை வீழ்த்துகின்ற ஒரு அரசியலை தான் விடுதலை புலிகள் உருவாக்கி கொடுத்திருந்தார்கள் என்று அவர் பதிவு செய்தார். உலகத்தில் எங்குமே பார்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் ஒரு சிங்கள பேரினவாதம் என்பது தமிழர்களை அழித்தது என்று படிக்கின்றோம். தமிழர்கள் என்றால் ஆண்களை அழிக்கிறது அல்ல, அதை விட அதிகமாக பெண்களைத்தான் அழிக்கிறது. பெண்கள் தான் ஒரு எந்த அரசியல் அழிவிலும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கும் அழிவுக்கும் உள்ளாகக்கூடியவர்கள். அவர்களை அரசியல்படுத்தி முன்னிறுத்துவதன் மூலமாகத்தான் அந்த விடுதலை போராட்டம் என்பது ஒரு முற்போக்கானதாக இருக்கும் என்பதை இந்த நூலின் வழியாக, விடுதலை புலிகளின் வரலாறை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த நூல் முக்கியமான நூல். அதற்காகத்தான் இந்த நூலை வெளியிடுவதை தமிழ்நாட்டினுடைய ஈழ அரசியலில் மிக முக்கியமான ஆளுமைகள் இந்த அரங்கில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஐயா வைகோ அவர்கள் இதை நேரடியாக அங்கே பார்த்திருப்பார், அவரது அனுபவத்தையும் நாம் கேட்க ஆவலாக இருக்கின்றோம். தோழர் திருமா அவர்கள் இது குறித்தான பல்வேறு விவாதங்களையும் அவருடைய அனுபவங்களையும் பகிர்வார் என்று நாங்கள் நம்புகின்றோம். தோழர் வேல்முருகன் அவர்களும் இது போன்ற போராளிகளோடு அவர் உரையாடிய அந்த அனுபவங்களையும் அந்த நினைவுகளையும் நம்மிடத்தில் பகிர்ந்து இந்த விவாதம் ஒரு அரசியல் பூர்வமாக, ஒரு தர்க்க ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக வளருவதற்கு நம்மாலான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை ஐயா வைகோ அவர்களுக்கு எங்கள் நன்றிகள் தெரிவித்து விடைபெறுகிறேன் என்று